மக்கள் எல்லாமே வந்துட்டு நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன, நம்பர் என்ன, நாங்க எந்த நம்பருக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. களம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப எங்களுக்கு கொடுத்துருக்காங்க மைக் சின்னம், இது வந்து மூளை முடுக்கல உள்ள எல்லா தமிழர்களுக்குமே கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னு தான் சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் எல்லாமே வந்து அண்ணன் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அறிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னி பாத்தீங்கன்னா, பேரம் பேசி நீங்க வந்து கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, இந்த தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, நீங்க செலவு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மயிலாடுதுறையில போட்டிடுற அக்கா காளியம்மாள் அவர்களோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. நம்ம நாகப்பட்டினம் தொகுதியில கார்த்திகா அக்காவோட வேட்பாளர்கள் அவங்களோட பேர்ல பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சதிவேலைகள் வந்து நிறைய தொகுதிகளில் வந்து இருக்கிறதா தான் நானும் வந்து பாக்குறேன். மத்தியில வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 சீட்டு வந்தா கூட அது எங்களோட மிகப்பெரிய ஒரு பலமா தான் இருக்கும். அதே மாதிரி வெளிநடப்பு செய்யறது வந்து நாங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்களோட கொள்கை பிடிவாதத்தினால வெளிநடப்பு செய்யறது வந்து மத்திய அரசா தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க. அதன் பிறகு நமக்கு வந்து விவசாய சின்னத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க. விவசாய சின்னத்துலேருந்து நம்ம வந்து 7.6% வாக்குகளை பெற்ற பிறகு இப்போ காரணமே இல்லாமல் திடீர்னு வந்து எங்களோட சின்னத்தை வந்து அவங்க வந்து திட்டமிட்டு சதி வேலை செஞ்சு தான் அதை வந்து கொடுங்கினாங்க. எங்களோட சின்னமே வந்து எங்கள் அண்ணன் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். சோ நீங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். சோ பட் அதுமே எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் வச்சு கேதர் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு வீடியோவாகவே இதை பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. நான் மருத்துவர் ராமேனகா, புதுச்சேரியின் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களம் கண்டு கொண்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு சித்த மருத்துவர், இளங்கலை சித்த மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை முடித்திருக்கிறேன். 2012 நான் இந்த படிப்பை முடித்திருக்கிறேன். ஓ, பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? எவ்வளோ சூடாக இருக்கு இந்த பிரச்சாரம்? ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. களம் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லாமே வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. எங்களை விட அவங்க தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. எங்ககிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன, நம்பர் என்ன, நாங்கள் எந்த நம்பருக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவங்க மக்கள் மனதில் வந்து மாற்றம் ரொம்ப இப்போ தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சின்னம் பிரச்சனைன்றது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு டேக் மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப ஒரு பிரபலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிருச்சு. இந்த சின்ன பிரச்சனை என்னதான் சின்னம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த டைம்ல? ஏன்னா நீ வேட்பாளராக போயிட்டு அறிவிச்சதுக்கப்புறமும் அந்த சின்னன்ற ஒன்று வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா உங்களை பார்க்குற எல்லாருமே கேட்டிருப்பாங்க, என்னதான் சின்னம் சின்னம் இல்லாமல் நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த விஷயத்தை நான் நீங்கள் வந்து எங்களோட கட்சியில் நிறைய வேட்பாளர்கள் வாயினால் பார்த்து கேட்டிருக்கலாம். நீங்கள் எங்களோட சின்னமே வந்து எங்கள் அண்ணன் தான். அதே மாதிரி எங்களோட சின்னமே வந்து எங்களோட எண்ணன் தான். நம்ம இனத்தின் விடுதலை இதுதான் வந்து எங்களோட வந்து சின்னமாக இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலை சந்திக்கும் போது நமக்கு இரட்டை மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க. அதன் பிறகு நம்ம வந்து 3.6% வாக்குகள் பெற்ற பிறகு நமக்கு வந்து விவசாய சின்னத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க. விவசாய சின்னத்துலேருந்து நம்ம வந்து 7.6% வாக்குகளை பெற்ற பிறகு இப்போ காரணமே இல்லாமல் திடீர்னு வந்து எங்களோட சின்னத்தை வந்து அவங்க வந்து திட்டமிட்டு சதி வேலை செஞ்சு தான் அதை வந்து கொடுங்கினாங்க. இது வந்து மக்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. எங்ககிட்ட வந்து கேட்கறது, என்னம்மா உங்களுக்கு உங்களோட சின்னத்தை வந்து இது மாதிரி பறிச்சுட்டாங்க, இதெல்லாம் வந்து நியாயமான ஒரு விஷயமாவே இல்லை அப்படின்ற மாதிரி மக்களே வந்து ஆதங்கப்படுற அளவுக்கு தான் இது வந்து இந்த செயல் இருக்குது. இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மைக் சின்னம், இது வந்து மூளை முடுக்கில் உள்ள எல்லா தமிழர்களுக்குமே கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஆர்வமாகவே இருக்காங்க மக்கள். எங்களுக்கு சின்னம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எங்களோட வந்து கொள்கை வந்து ரொம்ப தூய ஒரு கொள்கையை நாங்கள் சுமந்துட்டு இருக்கிறோம். எங்களோட போராட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக 14 ஆண்டுகாலமாக மக்களை நாங்கள் ஏமாற்றாமல் மக்களுக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் சின்னம் எதுவாக இருந்தாலுமே வெற்றி எங்களுக்கு தான். இப்போ சமீபமாக ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு, என்னன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தலைவர் சீமான் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அவரோட வண்டியை மட்டும் நிப்பாட்டி இங்கே இருக்க போலீஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. அது ரொம்பவே வைரலாக போச்சு. ஏன் அதே பிரச்சாரத்துக்கு தான் எல்லா தலைவர்களும் போகிறாங்க, எல்லா நடிகர்களும் போகிறாங்க, எல்லாரும் அவங்க வண்டியெலாம் நிப்பாட்டாமல் ஏன் இவரோட வண்டியை மட்டும் நிப்பாட்டுறீங்க, இவரை வந்து ஏன் தாமதமாக பண்ணுறதுக்காண்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியே நிறையா விமர்சனங்கள் வந்து அந்த டைமில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இது எதனால இந்த மாதிரியான சதி திட்டங்கள் வெறும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்து மட்டுமே இந்த மாதிரி போயிட்டுருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு நிச்சயம் வந்து வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். சின்னத்தை எப்படி பிளான் போட்டு பறிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இதுவும். எங்களுக்கு வந்து தடைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தடைகளையுமே நாங்கள் படிக்கட்டுகளாக அதை நினச்சி நாங்கள் நிச்சயம் வந்து எங்களோட லட்சியத்தை வந்து அடைவோம் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த சின்னம் மாற்றினதுக்கு அப்புறம் மக்களிடையே வந்து என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு மேம்? ஏன்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் அப்படிங்கிறது
உடனே வந்து ஒரு பதிஞ்சது. இப்போ ஃபிக்ஸ்டா வந்து ஒரு சில மனசுல வந்து இருக்கு, ஓகே நாம் தமிழர் கட்சினா விவசாய சின்னம் அப்படிங்கிறது. இந்த சின்ன மாற்றம் அப்படிங்கிறது நீங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போதோ உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா எதனால ஆச்சு என்ன ஆச்சு? இப்போ நம்ம ஜென்ரலாக நமக்கு ரிலேட்டிவாக மாதிரிதான் இருப்பாங்க நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுற இடத்துல எல்லாருமே, அவங்க இந்த மாதிரி கேட்டிருப்பாங்களா மேம் எதனால ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? மக்களுக்கே தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த 5G 4G அப்படின்ற டெக்னாலஜி வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்களை விட அவங்க வந்து ரொம்ப நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க எதனால இவங்களுக்கு வந்து சின்னம் பறிப்போனது, என்ன சதியினால இது மாதிரி பறிப்போனது அப்படின்றத வந்து உணர்ந்து இருக்கிறாங்க. எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க தான், நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து தாமதமாக நிஜமாகவே நீங்கள் வந்து தாமதமாக வந்து இதை பரிசீலனை பண்ணீங்களா, அப்ளை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் இந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது மூலமாக அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியுது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட எங்களோட விவசாய சின்னத்தை நாங்கள் நிச்சயம் வந்து அடுத்த தேர்தலுக்குள்ளே நாங்கள் பெற்று விடுவோம். இப்போ இருக்கக்கூடிய தேர்தலில் நாங்கள் இந்த சின்னத்தில் வந்து களம் காண்டு கொண்டிருந்தாலும் எங்களோட சின்னமான விவசாயத்தை நாங்கள் நிச்சயம் வந்து பெறுவோம். அதுதான் வந்து நீதி, அதுதான் வந்து தர்மம் கூட. அதே மாதிரி இப்போ இந்த அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா இவ்வளோ ஒரு சொத்தாது இருக்கணும்ப்பா, இல்லைனா அப்போ செலவு பண்ணாதான் வந்து நம்ம வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ இல்லை ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாத்துலேயும் போயிட்டு இருக்கே, அது உண்மையா மேம்? மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்குமே கூட மற்ற கட்சிக்காரங்களோட வந்து வேட்பாளர்களை வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து அறிவித்தாங்க. தேர்தலோட நம்ம வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்த பிறகு கூட அந்த நாட்கள் ஆரம்பித்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா சில பேர்கள் வந்து காலம் தாழ்ந்து தான் வந்து தாமதித்து தான் வந்து சில வேட்பாளர்களை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாத்துக்குமே முன்னாடி பிரியராக ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் எல்லாமே வந்து அண்ணன் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அறிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னி பார்த்தீங்கன்னா பேரம் பேசி நீங்கள் வந்து கட்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, இந்த தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, நீங்கள் செலவு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தைகளாக நடத்தி தாமதமாக வந்து இதில் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து ரொம்ப லேட்டாக தான் பண்ணாங்க. ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி கிடையாது. அண்ணன் வந்து தகுதியை எதிர்பார்க்கறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எளிய பிள்ளையாக இருக்கணும், மக்களுக்காக போராடக்கூடிய சேவை மனப்பான்மையாக இருக்கணும், படித்தவங்களாக இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி தகுதிகளை பார்த்து தான் வந்து எங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உள்ள வேறுபாடு. மேம் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்கள எல்லா கட்சியில இருந்துமே ஒரு ஒரு சினிமா நடிகர்களை வந்து பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. சினிமா நடிகர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணாதான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு மாதிரி ஒரு இது இருந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விளம்பரமாக தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த 14 ஆண்டுகளாக எங்கள் அண்ணனோட பேச்சினால அவர் சொல்கிற உண்மைகள்னால கவர்ந்து இருக்கப்பட்டவங்க தான் வந்து இந்த 32 லட்சம் வாக்காளர்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க. இது இன்றைக்கி 10 மடங்காக உயர்ந்திருக்கிறதுக்கு காரணமும் எங்கள் அண்ணனோட பேச்சு தான். உண்மையை பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்றதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. கட்சிகள் இப்போ ஆளும் கட்சிகள்லாம் என்னென்ன தவறு பண்ணிகிட்ருக்குறாங்க, அதனால் இவ்வளோ அளவுக்கு மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஈர்த்து இழுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமானோட பேச்சே எங்களுக்கு போதுமானது. மேம் அதே மாதிரி இன்னொரு கிரிட்டிசைசர் கொஸ்டின் ஒன்று, இது ஆக்சுவலி நான் வேற ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கேட்ட கேள்விகள் நான் அதை வந்து உங்ககிட்ட இப்போ திருப்பி கேட்க போறேன். என்னன்னா நான் அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து தனிச்சு நிற்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து வெற்றி பெற்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. என்னன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு 2 இடத்துலையோ இல்லை ஒரு 10 இடத்துலையோ வந்து ஜெயிச்சாலுமே அடுத்து திருப்பி மேலிடத்துலன்னு போகும்போது ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக தானே போய் ஆகணும், அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எங்களோட கொள்கை வரவில் ஒரு விஷயம் இருக்குது, மாநிலங்களில் வந்து தன்னாட்சி, மத்தியில் வந்து கூட்டாட்சி. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்க அந்தந்த மண்ணுக்குரியவர்கள் வந்து ஒவ்வொரு சுழற்சி முறையில் வந்து கூட்டாட்சி பண்ணணும் அப்படின்றதான் எங்கள் கொள்கை வரைவில் இருக்கும். எங்களோட கொள்கையை நாங்கள் எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரியிலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம், மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோட கூட்டணி என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி தான் வந்து இன்றைக்கி ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு ஆட்சியை நல்லாட்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. மத்தியில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 5 சீட்டோ இல்லை 10 சீட்டோ நாங்கள் நிச்சயம் வந்து 40 பேருமே வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். மக்களும் பெரும் ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு 10 சீட்டு வந்தால் கூட அது எங்களோட மிகப்பெரிய ஒரு பலமாக தான் இருக்கும். மத்தியில் வந்துட்டு நாங்கள் அது எங்களுக்கான குரல்கள் மக்களுக்கான குரலாய் வந்து ஒழிச்சு எழுப்புவோம். அதே மாதிரி வெளிநடப்பு செய்கிறது வந்து நாங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்களோட கொள்கை பிடிவாதத்தினால வெளிநடப்பு செய்கிறது வந்து மத்திய அரசாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறாங்க? ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து 5 ஓ பன்னீர்செல்வம் தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களும் அவங்களா நிற்கிறாங்களா, இல்லை அதையுமே வந்து குழப்பறதுக்காக மித்த கட்சிகள் வந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்காங்க?
நிச்சயம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறையில போட்டியிடுற அக்கா காளியம்மாள் அவர்களோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. நம்ம நாகப்பட்டினம் தொகுதியில கார்த்திகா அக்காவோட வேட்பாளர்கள் அவங்களோட பேர்ல பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்களை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சதிவேலைகள் வந்து நிறைய தொகுதிகளில் வந்து இருக்கிறதா தான் நானும் வந்து பாக்குறேன். இப்போ நாம் தமிழர் கட்சியினோட அரசியல் கொள்கைகள் என்ன இந்த ஒரு இதுக்கு? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தனி மாநில அந்தஸ்து இதுதான் வந்து முதல் கொள்கையாக வந்து இங்கே இருக்குது. ஏன்னா இந்த நிறைய வந்து கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், ஆட்சியில் வந்து கடந்த 20 ஆண்டுகளமாக மாறி மாறி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட கொள்கைகளில் உள்ள ஒரு விஷயம் வந்து தனி மாநில அந்தஸ்து வந்து வாங்கித்தரேன் அப்படின்றது. ஆனால் அது கொள்கையாக மட்டும்தான் இதுவரைக்குமே இருந்துட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக போராடி வந்து பெற்றுத்தர்றது தான் எங்களோட முதல் பணியாக இருக்கும். அது அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு திண்டாட்டம். அது மட்டும் இல்லாமல் வந்து புதுச்சேரியில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மது மத கலாச்சாரம் வந்து சீரழிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். மக்களின் பாதுகாப்பை உறுதி பண்ணுறது, நிறைய தொழிற்சாலைகள் வந்து இங்கே மூடிட்டாங்க. உங்களுக்கு ஏஎஃப்டி மில்லை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாமே மூடிட்டதுனால வேலைவாய்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து பற்றாக்குறையாக தான் இருக்குது. அதனால் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருது. அதே மாதிரி இப்போ மற்ற கட்சிகள்லேருந்து இந்த கொள்கை அறிக்கைகள் வந்து வெளியே விட்டுருக்காங்க, அதில் உங்களுக்கு எது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு? ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லிக்கிட்டே தானே வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பேர் மேடையில் பேசி கேட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எந்த ஒரு சில கட்சிகளோட கொள்கையை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு? வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா பூரண மதுவிலக்கு, இது காலங்காலமாக எல்லா கட்சிகளுமே சொல்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா ஆட்சி அமைச்சிட்டாங்க. 10 ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் ஆட்சி ஆகட்டும், 10 ஆண்டுகள் வந்து பிஜேபி ஆகட்டும், அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனால் வந்து அரசியல்வாதிகள் தான் நிறைய வந்து இங்கே மதுக்கடைகளை வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்படின்றது மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் கல்வி கடனை வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்ற மாதிரி நம்ம திமுக வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது திமுக தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் அவங்க இந்த ஆட்சி முறையில் பண்ணாததை ஏன் இந்த தேர்தலுக்காக வந்து கொள்கையாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பொது விநியோகம், ரேஷன் கடை இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு மூடினது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சாய் சரவணன் சொல்லக்கூடிய அவங்க ஆர்எஸ்எஸ் பக்தர் தான் அவர். அவர் தான் வந்து இந்த பிடிஎஸ்ஸை வந்து மூடினார். மூடிட்டு மக்களுக்கு வந்து நான் வந்து பணமாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது இந்த தேர்தல் காலகட்டத்தில் வந்து இந்த பொது விநியோகத்தை, ரேஷன் கடையை வந்து மறுபடியும் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஏன் அவங்க மூடணும் இப்போ தேர்தல் சமயத்தில்? அந்த மாதிரி ஒரு கொள்கை ஏன் கொடுக்கணும் அவங்க? இது நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருப்பீங்க, இப்போ இந்த பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்கீங்க, எது ரொம்ப ஈஸியாக இருக்கு உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு? ஈஸி கடினம் அப்படின்ற கொஷனே வந்து தவறானது தான் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா நான் ஒரு சித்த மருத்துவர், அதுவே வந்து ஒரு தமிழ் தேசியத்தை எனக்கு உள்ள விதத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, நமக்கு 5000-10000 வருஷத்துக்கு பழமையானது வந்து நம்மளோட சித்த மருத்துவம். இன்னைக்கு தமிழர்களோட நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வந்து போயிட்டு இருக்கிறோம். நம்மளோட கலைகளாகட்டும், நம்மளோட அறிவியல் ஆகட்டும், பல துறைகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளோட தமிழ் முன்னோர்கள். அப்படி இருக்கும்போது அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாய பொறுப்பு ஒவ்வொரு தமிழர்களும், உலக தமிழர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு தலையாய கடமையாக இருந்துட்டு இருக்கிற பட்சத்தில் எனக்கு இது ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஏன்னா என்னை வந்து இது சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால நிச்சயம் எனக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. போராடாமல் நமக்கு வெற்றி கிடைப்பதில்லை, போராடுறதுல வந்து எங்களுக்கு சந்தோஷம்தான். இப்போ ஒரு சில கட்சிகளை வந்து அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்றக்காண்டி எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி போகிறாங்க, இல்லை ஏறி போகிறாங்க, அதை வந்து நம்மளே பார்க்குறோம், நமக்கே தெரியுது அது கண் கூட. ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் வந்து நேர்மையாக ஒரு இடத்துல போய் பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்கன்றப்போ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு இதை கொடுக்குது? இப்போ ஓகே, இவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணுறாங்கன்றதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து இப்படி பண்ணுறதுனால நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்ற ஒரு யோசனை நினைக்க வந்திருக்கு அவங்களுக்கு? சத்தியமே ஜெயிக்கும் அப்படின்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். அப்போ உண்மையும் நேர்மையும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கும். பல தடைகள் வந்தாலுமே உண்மைதான் நிச்சயம் ஜெயிக்கும், நேர்மையை தான் மக்கள் விரும்புவாங்க. அவங்க வந்துட்டு மற்ற சூழ்ச்சிகள்னால ஏமாற்றப்படுறாங்களே தவிர அவங்க நேர்மையை விரும்பாதவங்க கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு வரனாக வர்றவங்க ஒரு கொலக்காரனாவோ இல்லை கொள்ளக்காரனாவோ இல்லை வந்து ஊதாரியாகவோ இருக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிச்சயம் அதில் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கும் போதே நல்லவனா, நல்லா சம்பாதிக்கிறவனா, நேர்மையானவனா, குடிக்காமல் இருக்கிறானா அப்படின்ற மாதிரி பார்த்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் மக்களோட தேர்வுன்னு பார்க்கும்போது நல்லவைகளும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் உண்மையாக போயிட்டுருக்கிற ஒரு கட்சி, நேர்மையாக போயிட்டுருக்கிற கட்சி, வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சி, இதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் வந்து அவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ உங்களோட கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேட்பாளருமே ஏதோ ஒரு துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு சாதிச்ச ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க, எல்லாமே படித்த ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க.
ஸோ இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நம்ம நம்மளோட சொசைட்டிக்காக இருக்கட்டும் இல்லை நம்மளோட தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்புவார்கள். இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க? இளைஞர்களாக வரணும், ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வரணும், படித்தவங்களாக வரணும் அரசியலுக்கு, இதெல்லாமே எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாமே உள்ளதான் நாம் தமிழர் கட்சி. நீங்கள் ஒவ்வொரு வேட்பாளரோட பேக்ரவுண்டையும் எடுத்து பாருங்கள், என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான பலன்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்குது, பலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்றதுக்கு ஒரு முன் ஒரு பேஸாக இருக்கும், ஒரு அடிப்படையாக இருக்கும். இப்போ புதுச்சேரி மக்களாக இருக்கட்டும், தமிழக மக்களாக இருக்கட்டும், இந்த ஆட்சியின் மூலயமா, இந்த தேர்தல் மூலயமா மக்களுக்கு என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஜனநாயக முறைப்படி நீங்கள் வந்து வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி உங்கள் ஓட்டை வந்து நிச்சயம் வந்து போடுங்க, வீட்டில் இருக்காதீங்க. சில பேர்லாம் ஏன் போடணும் அப்படின்ற அதிருப்தி வந்து இல்லாமல் கண்டிப்பாக வந்து தேர்தல் நாள் அன்னைக்கு எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தேர்தலில் வந்து தேர்தல் நாள் அன்னைக்கு April 19 அன்னைக்கு ஓட்டு செலுத்துங்க. இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஓட்டு செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், இல்லை வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இப்போ நம்ம என்னத்தை பண்ணணும், என்ன பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து வாக்குரிமை அப்படின்றது ஒவ்வொருத்தரோட ஆயுதம். நிறைய விஷயத்தில் வந்து மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த விஷயத்தில் வந்து கஷ்டம் இருக்குது, அதெல்லாமே நீங்கள் வந்து பேசுகிற விஷயம் புலம்புற விஷயம் தான். அதெல்லாத்துக்குமே ஒரே தீர்வு உங்கள் கையில் இருக்குது, அதுதான் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை நீங்கள் சரியான ஆளுக்கும் சரியான கட்சிக்கும் பார்த்து தேர்ந்தெடுத்து போடுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு போடுறதுனால உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆயிடாது. ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கே தெரியும், தெரியாத விஷயமா கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக்கு செலுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸோ சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போற அந்த ஒரு சின்ன கேப்ல உங்ககிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் மக்களோட ஆசையும். அது நிறைவேறும் ஒரு நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட இந்த ஷோ வந்து முடிக்கிறேன். இந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஓகே ஒரு இன்டர்வியூ வந்து உங்ககிட்ட வந்து ஹாப்பி ஒரு இன்டர்வியூவாக பண்ணலாம் அப்படின்றக்காண்டி சொல்லிக்கிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.